சொல்லுங்க, வேற என்ன கேள்வி? மற்ற அசாமங்களுக்கும் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்லையும் சரி, சொல்லிக் கொடுக்கறதும் சரி, என்ன மாறுது, என்ன வித்தியாசம்? அது வித்தியாசம் உங்களுக்கு எப்படின்னா, நான் நீங்கள் வந்து என்ன மேட்டர்னா, நீங்கள் நம்ம வர்மா ஆசாமர்லாம் ஒன்லி வர்மா தான் படிக்கிறாங்க, என்ன ஒன்லி வர்மா மட்டும் படிக்கிறாங்க. வர்மம் படிக்கணும்னா முதல்ல சைவ சித்தாந்தம் படிக்கணும், என்னது சைவ சித்தாந்தம்? சைவ சித்தாந்தம் தான் முத படிக்கணும். 96 தத்துவம் என்றால் என்ன? 96 தத்துவம் தான் உங்கள் உடம்பில் 96 இன்ச்சாக இருக்குது. 96 தத்துவம் தான் சுருங்கி 36 இருக்குது. 96 தான் 96 படுவர்மம் தொடுவர்மமாக இருக்குது. 96 நாடி சேனல் உங்கள் உடம்பில் இருக்குது. நாடி வேறு, நாடி சேனல் வேறு. அது அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் நாடி நரம்பு பிளட் வெசலை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் வெசல்ஸ் தனி, நர்வஸ் சிஸ்டம் தனி, நாடி தனி. நாடி இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடியில். ஆஸ்ட்ரல் பாடி காசல் பாடி டிஃப்ரென்ஸ் தெரியாமல் வர்மம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 108 வர்மம் இருக்குது உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியிலேயாகும். அப்போ இதெல்லாம் படித்த பிறகு தான் வர்மத்தை பற்றி நீங்கள் படிக்கவே வரணும். அப்போ வந்து சைவ சித்தாந்தம் முத, அடுத்தது சித்த மருத்துவம் தெரியணும். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, நான் 1981 போய் காசியில் போய் முத சைவ சித்தாந்தம் இனிஷியேஷன் பண்ணி அதை வரிசையாக 5-6 வருஷம் படித்து பெரிய அதில் டிப்ளமா படித்து, அப்போ அதிலே 10-20 புக்கு நான் எழுதியிருக்கேன். இதுவரை மொத்தம் 10-65 புக்கில் முதல் சைவ சித்தாந்தம். அப்புறம் என்னாச்சுன்னா சித்த மருத்துவம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. என்னது சித்த மருத்துவம்? அப்போ சித்த மருத்துவம்னு ஒரு ஆர்வம். அப்போ நான் பிஎஸ்என்எல்ல வேலை பார்க்குறேன், எப்படி நேரம் இருக்குன்னு கேட்பாங்க. நான் அங்கே போய் வந்து மதுரையில் அந்த சித்த மருத்துவ குருகுலத்தில் படித்தா அவங்க கொஞ்சம் மெட்டீரியல் தான். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த மெட்டீரியல் பத்தாது. ஒவ்வொரு வைத்தியர்கள் வீட்டுக்காக போவேன். எனக்கு சனி ஞாயிறு லீவு, பைக்கில் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படி ஒவ்வொரு இதுக்கு வீட்டுக்கு போக சமயத்தில் என்ன மேட்டர்னா, அவங்க வந்து இது சில ஆசாங்கம் சொல்லுவாங்க, சில ஆளுக்கு வந்து சிக்கிறந்த. அப்போ அதெல்லாம் தகவலெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன விஷயம்னா, சித்த மருத்துவம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்போ இது எப்படி இது வந்ததுன்னா, அவர் வந்து அதங்கோட்டு ஆசான், அதாவது மகசியுடைய இலக்கியத்தில் வந்து சிஷ்யம் வந்து தொல்காப்பியர். இந்த வர்மா சித்த வைத்தியத்தில் ஒரு அதங்கோட்டு ஆசான்னு பேர். அவருக்கு ஏரியா, அவருக்கு ட்ரெடிஷனை வச்சு அந்த ஏரியாவில் அது வந்து அந்த இடத்துக்கு. இப்போ அதங்கோடுன்னு இருக்குது, அதங்கோடுன்னு அங்கே இருக்க செலவு வச்சுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டு இதுக்கு முந்தின கவர்மெண்ட் செலவு வச்சுருக்காங்க அங்கே அதங்கோட்டு ஆசானுக்கு. அப்போ அந்த ஏரியாவில் உள்ள மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி எல்லாம் பார்த்தா அது பயங்கர சூப்பரான ஒரு இதாக இருக்குது. புரியுதா? சூப்பரான இது. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்படி நாம அப்போ சித்த மருத்துவம் தேவை. ஏன் தேவைன்னா, நீங்கள் வர்மாவில் நீங்கள் வந்து என்ன தான் இழக்குனாலும் 80% மேலே இழக்க முடியாது. நல்ல விஷயம் தெரிஞ்சால் 95% மேலே இழக்க முடியாது, இழக்க முடியாது. பெரிய எக்ஸ்பர்ட்டு நீங்கள் இப்போ ஒரு 80% வைங்க, 80% இழக்குனா அவருக்கு தெரியாது இப்போ நல்லா இருக்குன்னு போயிட்டார். இது வந்து திருப்பி வரும், அந்த 20% திருப்பி 30% ஆகி 35%, அது அவருக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன் இல்லை, 25-35 ஆகி 50-100 ஆனோன்னா பழையபடி இப்படி வரும். இப்போ புரிஞ்சுதா? 3-4 கூட பரவாயில்ல, அது 3.5 வருஷம் வர அதுக்கு டைம் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதே ஆசான் ஆசானுக்கும் தெரியாது. அப்போ இந்த கேப்பை குறைக்கிறதுக்கு தான் எனது சித்த மருத்துவம் ஆட் பண்ணியிருக்கான். அந்த சித்த மருத்துவம் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? அட்வான்ஸ்டு வர்மாவில் உள்ள சித்தா அட்வான்ஸ்டு, அதே வேற புரிஞ்சுருங்க. சாதா சித்த வைத்தியத்துக்கு போனால் 41 மருந்து 15 தானே தரான். சித்த மருந்து வர்மாவுக்கு போனால் 2-6 இல்லை 3-6 தானே? ஆமாம். அப்போ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் தானே? கண்டிப்பாக பார்த்துருங்க. மற்றது 45, இது வந்து இம்மிடியட் க்யூர். ஒரு 2-6 இல்லட்டும் 3 இப்படி தானே இருக்குது. அப்போ இந்த சித்த வைத்தியத்தில் அப்போ வர்மா சித்த வைத்தியம் தெரிஞ்சால் தானே முடியும். அதில் என்ன அட்வான்ஸ்டு சித்த மருத்துவம், இது வந்து அப்போ அது நாலேஜ் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து நான் ஒரு ஆசனை பார்த்தேன், அது பேர் கரையான்குழி அதுன்னு சொல்லிவிட்ட இடம், நார்வல் டு இது வெள்ளாமடம்னு ஒரு அதாவது மெட்ராஸ் ரூட்டில் இருக்குது. அப்போ நான் அங்கே என்னுடைய ஒரு பிரதரு வந்து ஃபைட் மேன், ஃபைட்டிங் ரொம்ப படித்தவன். ஃபைட்டிங் படிக்குமே இந்த இடத்துல ஒரு அடிபட்டுருக்கு. அது இப்போ நான் சின்ன ஒரு 55 பிறகு வெளியே வருது இருமலாட்டு. அப்போ அந்த ஆசனை கூட்டிகிட்டு போனோன்னா அது உங்களுக்கு எல்லோரும் தேவை. ஏன்னா முதல் தொடக்கம் நீங்கள் படிக்கக்கூடியவன் வர்மானி, அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆன பிறகு தான் ஆசான்.
அதுக்கு பிறகு ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஆசான், அடுத்து வர்ம குருஜி, வர்ம குருஜி தான் ஃபைனல். புரிஞ்சுதா? வர்ம குருஜின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுதான் ஃபைனல். இல்லை டீச்சர், இப்போ வந்து ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர், ஹை ஸ்கூல் டீச்சர், காலேஜில் இப்போ ப்ரொஃபஸர், பிஹெச்டி எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர், இதேமாரி வர்ம குருஜி தான். அப்போ வந்து அவள் என்ன ஆச்சுன்னா, ஆசை அதுதானே, அமிர்த நிலையை அறிந்தவனே ஆசை ஆசை. அமிர்த நிலையை பற்றி நிறைய ஒரு இது லேசாக ஒன்று சொல்லியிருக்கேன், அது டீட்டெயில்டு சப்ஜெக்ட், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி குருநாடியை பற்றி தெரிஞ்சவன் தான் வர்ம குருஜி. கொஞ்சம் அது அப்படி இருக்கட்டும். அப்போ இவர்கிட்ட போனோன்னா என்னாச்சுன்னா, நான் இதுதான் சொன்னேன், அங்கே போய் ஸ்டடி பண்ணதால் பார்த்தா இவர் வந்து அந்த பிரதரை பார்த்துட்டு சட்டை இப்படி பார்க்குறாரு, சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறார். இதில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடிபட்டார். ஆமான்ட்டான். அப்போ எனக்கு ஆச்சு, இப்படி இப்படி ஃபைட்டிங் படிமா, ஒருத்தன் கால் எடுத்து அடித்தான், அங்கே கன்னியாகுமரி கால் வச்சு இங்கே வர அடிப்பான், தலையில் வர இது கலரி பேட்டில் எல்லாம் இருக்குது அடிச்சு. இப்படி செருத்தப்புறமும் அந்த ஃபோல்ஸ் ஓவர் ஃபோல்ஸில் வந்ததுனால இந்த செருப்பையும் மீறி இங்கே பட்டுட்டுன்னா. அப்போ என்னாச்சுன்னா, அவர் இதேமாரி ஒரு ஒரு பவுடர் தான், என்ன கர்ப்பன்னு சொல்லலை, கொடுத்துட்டு முட்டை வெள்ளக்கருவில் வச்சு ரெண்டு நாள் ஸ்டாப் ஆகிட்டு கிளியர் ஆகிட்டு பாருங்கள். அப்போ அது அட்வான்ஸ்டு சித்த மருத்துவம், என்னது வர்மாவில் இருக்குது, வர்மாவில் இருக்க அட்வான்ஸ்டு அனாட்டமி, அது நீங்கள் படிக்கணும். உங்கள் ஆர்வம் இருந்தால் அந்த புக்கை கொண்டு வந்து நானே வந்து கிளாஸ் எடுக்கேன். புக்கை வச்சு தான் எடுக்கணும், என்ன தான் அது ப்ராப்பராக இருக்கும், சும்மா ஞாபகத்திலேருந்துலாம் இருக்க முடியாது. புக்கை வச்சே எடுக்கலாம், அது கண்டிப்பாக படிக்கணும். இன்னும் மைக்ரோபயாலஜி அதில் தேவையான ஒரு போர்ஷன் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது அது வருது. ரெண்டாவது என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த அவருக்கு உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியில் உள்ள கலரை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன அது, நான் இப்படி பார்த்தான்னா ஆஸ்ட்ரல் பாடி தெரியும். அப்போ அதில் உள்ள கலர் இதெல்லாம் தான் நீங்கள் தெரிய வேண்டியது. ஏன்னா பஞ்சபூதத்துக்கு கலர் இருக்குது, ஆறாவது தெரியும் கண்டுபிடிக்கிறாரு. பஞ்சபூதத்துக்கு 5 கலர் இருக்கா? இங்கே பாருங்கள், பஞ்சபூதத்துக்கு 5 கலர் இருக்கா? தசவாயுக்கு 5 கலர் இருக்குது, ஆதாரத்துக்கு 5 கலர் இருக்குது. புரிஞ்சுங்க, ஆதாரத்துக்கு தனி கலர் இருக்குது, 5 இல்லை 7 இருக்காது. அடுத்து பஞ்சபூதத்துக்கு 5, அடுத்த தசவாயிக்கு 5. அப்போ இதை நீங்கள் பெர்மியூட்டேஷன் அண்ட் மிக்சிங் பண்ணால் எத்தனை வித்தியாசம் வரும்? மிக்சிங் இந்த கலர் மிக்சிங் மாதிரினா இப்படி என்னமோ, இப்போ வந்து இப்போ என்னது, அது 7 5 5 17 கலரை வச்சு எத்தனை கலர் டெவலப் பண்ணலாம்? இந்த அளவு மைன்யூட்டாக போனால் தான் வர்மம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லோக்கல் புக்குகளில் கிடைக்கக்கூடிய நாலேஜ் இல்லை, நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ என்னாச்சுன்னா, உங்கள் வர்ம பாதிப்பு வந்தோன்னா உங்கள் உடம்புல உள்ள பஞ்சபாத டிஸ்டர்பன்ஸ் தானே, அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு காம்பினேஷன், தப்பான ஒரு காம்பினேஷன், சரி தானே? காம்பினேஷனில் தப்பு வந்து போச்சு. மொதல் நல்லா இருந்தது, இவன் விரலை வச்சு குத்துனான், அப்போ அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஹாஸ்டல் பாடியில் தான் டிஸ்டர்பன்ஸ் வருது. என்னது ஒரு வந்து, ஏன்னா வர்மம் வந்து ஹாஸ்டல் பாடியில் டிஸ்டர்பன்ஸ் வரும்போ அது இந்த 96 சேனலில் ஓடக்கூடிய எனர்ஜி. அது 96 எனர்ஜி சேனல், அதை நான் தனியாக கிளாஸில் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து அது வழியாக ஓடிட்டு வந்து அதுக்கு உள்ளே வந்தோம்னா ஒரு 24 இது உள்ள ஒரு லேயர் இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி 24 வந்து கொஞ்சோட ஃபோல்ஸாக ஓடும். அதுலேருந்து இனி உள்ளே வரும்போது ஒரு 14 உள்ள ஒரு ரிங் ரோடு மாதிரி, நான் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிங் ரோடு உங்களை சிட்டி பிளானிங்கில் பாருங்கள், சிட்டி வந்து இப்போ வந்து பிளான் பண்ண மாதிரி தான் ரோடை தான் மொதல் போடுவாங்க, அது போடுற மாதிரி. அப்போ இது வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் ரோமு எல்லா இடத்துலையும் தான் கொட்டாரம் இங்கே இருக்குது, அதுக்கு வரக்கு மாதிரி போட்டிருப்பான். அப்போ இது 14 அடுத்து 12, இந்த 12 தான் உங்களுக்கு என்னது வர்ம நாடி. அது கூட அந்த 12 உள்ள 10 தான் யோக நாடி. அந்த 10 உள்ள 3 தான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த உங்கள் எனர்ஜி கிளியர் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள உங்கள் சக்ஸஸ் ரேட்டை இன்க்ளூட் பண்ணக்கூடிய பயிற்சி தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். சரி, ரைட்டு. அப்போ இந்த 3 நாடி வந்து யோகாவிலையும் இருக்குது, சித்தாவிலையும் இருக்குது, வர்மாவிலையும் இருக்குது. அடுத்த 10 நாடி யோகாவுக்கு தான் முக்கியம், யோகா முக்கியம். அப்போ நீங்கள் வந்து 1 2 3 நாடி தான், 3 கிளாஸ்னு வச்சுக்கலாம். 10 நாடி தெரிஞ்சால் இந்த இப்போ இது ஸ்கூல் இருக்குல்ல, 10ஆம் கிளாஸ் தானே எஸ்எல்சி, 10ஆம் கிளாஸ். அப்போ 2 நாடி கூட வச்சா +2 ஆகுது இல்லை? அப்போ இது யோகா கூட வர்ம தானே பெருசு. யோகா நாடிக்க கூட 2 நாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிங்க, அதுதான் பைசினி அண்ட் விசோதராபது ஹையர் யோகா. என்னது ஹையர்? அப்போ இந்த 10 நாடியை பற்றியுள்ள யோகாவை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் எப்படி நீங்கள் அதில் போய் வர்மாவில் லேண்ட் ஆக முடியும்? புரிஞ்சா? இப்போ நீங்கள் மொதல் 3 நாடியை கலாச்சி ஓப்பன் பண்ணி பாக்கி 10 நாடியை கலாக்கி அதுக்கப்புறம் தானே அந்த நாடி போக முடியும். சரி, நீங்கள் நாடி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்களா, நாடி ஓப்பன் பண்ண விட்டுட்டீங்க, ஒரு ஆசானதி நான் தான் உங்களுக்கு இருப்பேன். இப்போ இந்த கிளாஸ்லேயே புரிஞ்சு போகும், ஆதாரத்தை இயக்குவது அப்படி. இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்,
அதோட என்ன வாயு கணை, அதை இடம் இயக்குவது எப்படி, அது கலர் என்ன, அதுக்கு தேவதை என்ன, முத்திரை என்ன, இதுதான் ப்ராக்டிக்கல். இது வேறு யாரும் கொடுக்கல. அப்போ அதை கலக்கணும் வந்தால் தானே உங்களுக்கு எனர்ஜி வரும். அப்புறம் அதோட உள்ள பெர்மனெண்ட் டீஃபால்ட்டு நாடி ஒரு இதுக்கு செட் ஆனது எப்படி, அப்படி முதல்ல 10 கவர் பண்ணணும் இல்லை. அப்போ 10 கவர் பண்ணால் யோகாவிலேயும் பெரிய ஆளாக முடியும். இது எங்கே எந்த யோகா சென்டரில் இது சொல்லிக் கொடுக்கல கிடையாது. ஏன்னா இது சீக்ரெட் வர்மா புக்கில் எல்லாம் இருக்குது. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறனோட டெக்னிக் யோகா புக்கில் இல்லை, வர்மா புக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் யோகாவில் வரக்கூடியவங்க 10 நாடி ஓப்பன் ஆனால் தானே உங்களுக்கு எல்லா அனுபவம் வரும், குண்டலினி ரைஸ் ஆகும். அதை ஓப்பன் பண்ணக்கூடிய டெக்னிக் வர்மாவில் இல்லை இருக்குது. அதில் நான் சொல்லக்கூடியதை வேறு யாரும் யோகியும் சொல்லலை. புரிஞ்சுதா? ஏன்னா இங்கே இல்லாத அங்கே இருக்குது, அங்கே இல்லாத சீக்கிரட்டும் இங்கே இருக்குது. அப்போது அது வந்து இப்போ அதுக்கு கூட 2 நாடி கூட ஆட் பண்ணுறது தான் சரஸ்வதி அண்டு வருணி நாடி. அப்போ 14 ஆச்சு. அப்போ நீங்கள் டிகிரி படிக்கிற மாதிரி 14 நாடி ஓப்பன் பண்ணி அதை ஸ்டடி பண்ணாலும் டிகிரி படிக்கிற மாதிரி, 24 படித்தா PhD மாதிரி, 96 படித்தா தான் வர்ம குருஜி. இது உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைன்னா யாருக்கு என்ன செய்ய முடியும்? கேரளாவில் உள்ள 500 நாளாக படிச்சுட்ருக்கான் விஷயம் தெரியறதுனால. நம்ம ஆளுகள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி ஓடிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் மேட்டர். புரிஞ்சுதா? அப்போ இந்த நாடி சேனல், இந்த வருணி அண்டு இந்த இது பைசினி அண்டு விசோதரை, அது ஹீலிங்கு ரொம்ப முக்கியம். மற்ற 10 யோக நாடி, இந்த பைசினி அண்டு விசோதரைக்கு உள்ள முக்கியத்துவம் என்னாச்சுன்னா, அதுதான் உங்கள் உள்ள உடுப்புல உள்ள எல்லா அவயங்களையும் கனெக்ட் பண்ணுது. கிட்னியை கனெக்ட் பண்ணுது, கேன்சர் வராமல் இருக்குது கனெக்ட் பண்ணுது, லிவர் ரிவர் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் அவ்வளவும் உங்கள் உடம்புக்கு உள்ளே ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. அது பேர் ஹோமியோஸ்டாட்டிஸ்னு பேர். இதை ஜெயரந்த இந்த 2 பைசினி விசோதரை 2 நாடி. இது நீங்கள் வேறு எந்த யோகா புக்கிலேயே வர்மா புக்கிலேயே படிச்சிட்டீங்களா? இல்லை. இது வர்ம தடவலில் வருது. தடவலில் வந்து அது தடவல் எஸ்டர்னல், தடவல்னு சொல்லக்கூடிய அது பேர் எஸ்டர்னல், இந்த மேனிப்புலேஷன் அதுக்கு பேர். நம்ம வந்து இன்னைக்கு இப்போ பார்க்குறது இன்டர்னல் மேனிப்புலேஷன். இன்டர்னலாக வந்து அதை இயக்குனா எந்த உறுப்புக்கும் எனர்ஜி கொண்டு போகலாம். அப்போ இந்த சீக்ரெட் வந்து நான் தான் முத முத சொல்லியிருக்கேன். அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேருக்கு ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அந்த நாடியில் அது ஸ்பைரல் நாடி கனெக்ட் ஆனால் உங்கள் கழுத்தில் ஒரு பூ மாலை போடுது மாதிரி, பூ மாலை போட்டால் கரெக்டாக இங்கே வர மாதிரி. இது இது ஒரு 2 நாடியும் சேர்ந்து இங்கே வந்தால் இந்த இப்படி ஒரு எனர்ஜி ஃப்ளோ வருது. அதை வந்து நமக்கு என்னது ரைக்கியை காட்டிலும் நான் வந்து சக்ரா ஹீலிங்னு ஒரு புக்கு மலையாளத்தில் போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி எல்லாம் சொல்கிறேன். ரேக்கி மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன படிக்கிறாங்க, ஏன்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ஹெல்த்து நிற்கும், இல்லைன்னா நிறைய பேர் கண்ணு தெரியா போகுது. புரிஞ்சுதா? அப்போ அது வந்து புதுசாக உள்ள தகவல் தானே, அதை வந்து நான் கையாளுது, அதை எப்படி இயக்குறது அப்படின்னு ஒரு சிஸ்டம். ரெண்டாவது நீங்கள் வர்மாவில் என்னாச்சுன்னா, உங்கள் உடம்பில் வந்து 3 சர்க்கியூட் இருக்குது, 3 சர்க்கியூட் இருக்குது. இதெல்லாம் திருமந்திரத்துலேயாங்க இருக்குது. இது வந்து திருமந்திரத்தில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய நிறைய இருக்குது. சந்திர யோகான்னு படித்தா தான் அந்த வர்மா அமிர்த நிலையை வந்து ஜெயிக்க முடியும். அமிர்த நிலையை வந்து மற்றவங்களுக்கு தான் இங்கே புள்ளியில் அந்த புள்ளியில் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கும். சந்திர யோகம் படித்தா அது பெர்மனண்ட்டாக இங்கே செட் ஆயிடும். அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு எந்த அமிர்த நிலையை அட்டாக் ஆனாலும் உங்களுக்கு பாதிக்காது. விசக்கலையை உள்ளங்காலில் கொண்டு வச்சுருவான். புரிஞ்சா? இப்போ இதெல்லாம் இங்கே சந்திர யோகா படிக்கணும். இந்த நீங்கள் படித்த ஆசாரில் யாருக்கும் சிவ யோகா தெரியாது, சந்திர யோகா தெரியாது, படிக்கவே தேவையில்லை. ஏன்னா பாதி பேர் கிறிஸ்டியனாக மாறிட்டான். என்னது பாதி பேர் கிறிஸ்டியனாக மாறிட்டு இப்போ என்ன குரல் கொடுக்குது? மதத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள். மதத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன் சம்மந்தம் இல்லை? இப்போ நான் சொல்லக்கூடிய புதுசாக ஐடியா நான் தானே அதுக்கு ஓனரு. அப்போ சித்த வைத்திய ஸ்டார்டிங் வந்து யார் வந்து சிவனிட்டேருந்து சித்தர்கள்லேருந்து அவங்கெல்லாம் சிவ சித்தர்கள். என்னது சித்தர்களே சைவ சித்தர்கள் உண்டு, விஷ்ணு சித்தர்கள் உண்டு, சிவ சித்தர்கள் தான் இதெல்லாம் வந்து சித்த வைத்தியம் வர்மக்கலை எல்லாம் கொடுத்தது. அப்போ அவங்கள நான் கும்பிட மாட்டேன்னா நான் இயேசுவை தான் கும்பிடுவேன் அப்படின்னா அவங்க புக்கை நீ படித்து காசு உண்டாக்குற என்ன? இயேசுவை கும்பிடுன்னா இயேசு மற்றவங்க எல்லாம் பிசாசு எல்லாம் சொல்லு. அப்போ பிசாசுகள்னு உள்ள கிளாஸ் ஃபீஸ் வந்து நீ ஏன் காசு? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நமக்கு தெரிய வேண்டிய இதுன்னா, இன்டர்னல் மேனிப்புலேஷன் ஹையர் யோகா. நீங்கள் போக 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 அதில் தான் உண்மையான யோகா இருக்குது. அப்போ என்னது நீங்கள் அப்போ இந்த 10 நாடி படிக்கக்கூடிய யோகா என்னது? அதுதான் பதஞ்சலி யோகா. பதஞ்சலி அது பதஞ்சலி யோகா 10ஆம் கிளாஸு.
இவங்க எல்லாமே வந்ததுக்குள்ள நான் மட்டும்தான் வெளியே போய் 12 படித்து இப்படி போயிட்டே இருக்கேன். அது சிவயோகா. ரெண்டாவது மற்ற யோகாவில் எல்லாம் ஹெல்த்து மெயின்டெனன்ஸாக முக்தி வந்து சிவயோகாவில் தான், சிவயோகத்தில். இது அவ்வளோ யார் திருமந்திரத்தில் தமிழில் இருக்குது. அப்போ இந்த சிவயோகாவில் வந்து நாடியை ஓப்பன் பண்ணுறது, எனர்ஜியை எங்கே கொண்டு போகிறது, மேலேருந்து கீழே கொண்டு வர்றது எப்படி, கீழேருந்து மேலே கொண்டு போகிறது, இதெல்லாம் அங்கே இருக்குது. இது இல்லை வந்து நான் தான் சொல்லிவிட்டேன், இதை வருமா இப்போ இருக்கு வேணும் இல்லை. இது வருமானதுன்னா எனர்ஜி மேனிப்புலேஷன் தானே. அப்போ இது அங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து இப்படி நிறைய விஷயங்கள் சிவயோகாவில் இருந்தேன். அதனால தான் சிவயோகா படித்தவங்க தான் வந்து வர்மா கையாளணும்னு சொன்னது. ரெண்டாவது வர்மாவை பற்றி நான் பேச வித்தியாசம்னா, நான் நல்லா சைவ சித்தாந்தம், ரெண்டாவது சித்த வைத்தியம், மூணாவது வர்மா, நாலாவது வாசி யோகா. அப்புறம் நீங்கள் எப்படி வாசி யோகா வச்சு பண்ணால் இதெல்லாம் படிக்காமல் நாலாம் கிளாஸுக்கு எப்படி போக முடியும், புரிஞ்சுதா? கையர் வாசி தட்டு விடலாம் வர்மா, கேள்விப்பட்டீங்களா? அப்போ அது அது என்ன விஷயம்னா, அது சாதா யோகா படித்து பிராணாயாமம் வந்த பிறகு தான் அதுலேருந்து தான் நீங்கள் வாசி யோகா போக முடியும், புரிஞ்சுதா? வாசி யோகான்னு நீங்கள் எல்லாம் அதே ஆட்களாக பைத்தியாரம் ஆகிட்டு இருக்குது. வாசி யோகான்னு வாசி மூச்சு பயிற்சியை தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே உள்ள வாத்தியார் எல்லாம். வாசியில் ஒரு பிரத்யாகாரம் இருக்குது, என்னது, நாலஞ்சு டைப்பு பிரத்யாகாரம் இருக்குது. வாசி பிரத்யாகாரம் நான் தான் போட்டு யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், இனி புக்கு இப்போ இறக்கி தமிழில் புக்கு ரெடியாகி இருக்குது. வாசி பிரத்யாகாரம் எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? இருக்கே வாசி தாரணம் இருக்கே, தாரணம் வேணுமே, அது யார், நான் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாசி தியானம் இருக்குது, வாசி சமாதி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தால் தான் வாசி யோகம். நீங்கள் பின்ன வாசி யோகம்னு இப்போ சொன்னது என்னது, எப்படி வரும், பயிற்சி கொடுத்தா அவங்க தெரியாமல் கொடுத்தா அது ஃபிசிக்கல் லெவலில் உள்ள இது, ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே வந்து அதை கொண்டு இயக்கிறது தான் வாசி யோகம். நீங்கள் சாதாரண பிராணாயமம் வந்து சூழ உடம்புல நடக்கிற, அதனால் சூழ பிராணாயமம் இது திருமந்திரத்திலாம் இருக்குது. அப்புறம் பார்த்தா சூஷ்ம பிராணாயமம், அதுதான் வாசி. சூஷ்ம உடம்பை பற்றி அந்த வாசி யாத்தியர் ஃபோன் பண்ணி கேளுங்க. சூஷ்ம உடம்புல தானே இந்த வர்மக்கால் அவ்வளோ 96 சேனல் அதில் எல்லாம் ஓடுது. அப்போ இந்த வாசியை எப்படி அங்கே உள்ளே கொண்டு போய் இப்போ தசவாயு ஏற்கிற நாடியில் ஏற்கனவே உள்ள ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நான் தானே கொடுத்துட்ருக்கேன். இங்கே வேறு யாரும் கிட்ட அது இல்லாமல் வாசி இயங்காது. வாசி இயங்கணும்னா விசுத்தி ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த வாத்தியாருக்கு அது தெரியாத உதாரணனை ஆக்டிவேட் பண்ணணும் வாசி இயங்குக்கு. வாசின்னு உள்ள புரோணம் தலைக்கு போனால் இந்த சங்கினி, சிங்குவை, சித்திரணி மூணு நாடி ஓப்பன் ஆகணும். எப்படி நான் ஓப்பன் ஆகிறது, அது டயக்ராம் என்ன, அதுக்கு என்ன மந்திரம் முத்திரைன்னு நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது பண்ண பிறகு தான் வாசி ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னது இதை பற்றி வாசி வாத்தியாருக்கு ஒன்றும் தெரியாது. வாதி வாத்தியார்னா ஒரு இப்படி ஒரு தாடியும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸும் பயரை காமிச்சிட்டு இருந்தா போதும். என்னது சித்த வித்தை. சித்த வித்தை அவன் வந்து பெட்டி கடைக்காரன் ஆட்களை ஏமாற்றிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் பாருங்க தெரியும். ஸோ வாசி வர்மத்தை விட ஹையர், இப்போ புரிஞ்சுதா? அதுக்கு வரணும்னா என்னெல்லாம் இருக்குன்னா, யமம் யமம், கொஞ்சம் ஆசனம் வேணும் வாசியாவுக்கு, ப்ளஸ் பிராணாயாமத்தில் ஆர்டினரி பிராணாயமா ப்ளஸ் அட்வான்ஸ் பிராணாயமா, இப்படி போனால் தான் வாசி வசப்படும். வாசி வசப்படும் அப்போ வாசி. அதுக்கு மேலே என்ன தேவைன்னா, வர்மா தேவைன்னா என்னது, சக்தி பாத் யோகா தேவை. என்னது சக்தி பாத் யோகான்னா 108 வர்மம், 108 சக்தி பீடம் உங்கள் உடம்பில். என்னது வர்மான்னு சொன்னால் என்னது, வர்மான்னா அங்கே ஒரு சுழற்சி 108 சக்கரங்களாகும். நீங்கள் 6 ஆதாரம் வந்த மாதிரி 108 சக்கரங்கள், அதில் ஒரு அரை மில்லி மீட்டர், அரை மில்லி மீட்டர் லெவலில் ஒரு சுழற்சி நடக்கக்கூடிய இதுதான் வந்து வர்ம பாயிண்ட்டு. அப்போ அதான் இப்படி சுழற்சி நடக்க சக்தி பீடம்னு சொல்லலாம் இல்லை. சக்தி பீடம்னா சக்தி நிலை உள்ள இடம் தானே சக்தி பீடம். நீங்கள் ஒன்றா மேல்மருவத்தூர் சக்தி பீடம்னா அவருக்கே தெரியாது. அவர் வந்து அது சக்தி பீடம்னா ஒரு எனர்ஜி சென்டர் தானே, இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். பீடம்னா ஃபிக்ஸடு, அதை அங்கே எங்கே எனர்ஜி சென்டர் ஆகுது அதுதான். அப்போ 108 சக்தி பீடம் இந்தியாவில் இருக்குது. நம்பர் 1 இருந்து லலிதா பரமேஸ்வரன் நேமி சாரண இதில் இருக்குது. பாக்கி எல்லாம் இருக்குது தான் உங்கள் உடம்புல இருக்கிறது. அப்போ அந்த புள்ளியை நீங்கள் வர்மன்னா அந்த புள்ளியை வந்து நீ குத்தி ஓடிட்டுருக்க எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப், அது வர்மா அட்டாக்கு. அதை திருப்பி ரிலீஸ் பண்ணி விடுறது ட்ரீட்மெண்ட். என்னது இதெல்லாம் நீங்கள் வந்து சக்தி பாத்தி யோகாவில் இருக்குது. நீ இப்போ நான் எங்கே என்ன சொன்னேன், 96 நாடி சேனல் நான் ஓப்பன், இன்றைக்கி 3 தான், இது போனால் தான் அடுத்து போக முடியும். அப்போ 3 சேனல் ஓப்பன் பண்ண மந்திரம் அந்த சக்தி பாத்தி யோகாவில் இருக்குது. அப்போ உங்கள் ஒவ்வொரு எனர்ஜி சேனல்லையும் ஒரு சக்தி இருக்காங்க, இருக்குது, அந்த சக்திக்கு பேர் இருக்குது. 108 சக்தியில் ஒரு சக்தி, அதில் அந்த சக்திக்கு பேர், அந்த சக்திக்குள்ள மந்திரம், அதுக்குள்ள முத்திரை சொன்னால் தான் அது ஓப்பன் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ
நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் உங்களுக்கே ரிசல்ட் வர. அப்போ அது எங்கே இருக்குது சக்தி? என்ன எந்த வருமா ஆசான் படிச்சிருக்காங்க? இல்லை இவ்வளோ இப்போ உள்ள லீடிங் 70-80 வயசு தாண்டியாச்சு எல்லாரும். நீங்கள் சொன்ன ஆள்கள் என்னோட 5 வயசு கூடின ஆள்கள்லாம் இருக்காங்க. இனிமேல் படிப்பாங்களா? அவங்க பாரம்பரியமாக வராங்க. தாத்தா சாரா தாத்தா இல்லை, தாத்தா வந்து இன்று இவரெல்லாம் போன இதில் வந்து கிறிஸ்டியன் ஆனது. ஐயே நீங்கள் எல்லாம் வெளியே சொன்னால் பேர்களை முதல்ல சொல்ல விட, கல்யாணம் பண்ணி கிறிஸ்டியன் ஆனால் வருதான். பெரிய ஒரு வைத்தியம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே திராவணம் கிராவணம்னு சொல்லி அவன் அப்பன் ஹிந்து. இங்கே இடையில வந்து காசு வாங்கியே இதை வந்து மாறிட்டு இப்போ வந்து இயேசுநாதர் தான் எல்லாம். என்னது மதத்தை வந்து பிரித்து பேசணும்னு சொன்னால் என்ன பேச்சு இது? நமக்கு அதெல்லாம் போனால் அது தேவையில்லாத பேச்சுகள். பட் ஏன் நான் சொல்லுன்னா, ஹிந்து ட்ரெடிஷன் நீங்கள் வந்து உங்கள் குருஜியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவர் சொல்லுவாங்க இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசினா இப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு குருஜியை குருஜிக்கு உள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா அப்போ நம்ம அகஸ்தியருக்கு சிலையை வைக்கணும், பர்மா சென்டரில் வைக்கணுமா? அவர் யார் கேரளாவில் வச்சுருக்கிறார், யார் பிரகாசம் குருக்கள் அகஸ்தியர் சிலையை வச்சுருக்கிறாரு. அவர் விஷயம் தெரிஞ்சு ஏன்னா அவர் வந்து ஏன் அவர் நம்பர் ஒன்னாக இருக்காருன்னா அவங்க அம்மா தமிழ், அவருக்கு தமிழ் தெரியும். தமிழ் வருமாவும் அவருக்கு கைவசம் இருக்குது, புரிஞ்சுதா? அவர் ஒரு ஆளுக்கு அவர் அகஸ்தியர் சிலையை வச்சுருக்கிறார். அப்போ ஏன் நான் சொல்லுறேன்னா நம்ம அதுக்கு உள்ள ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவது இப்போ உங்களுக்கு என்ன இதுன்னா, இந்த சக்தி பாத்தி யோகா அறிஞ்சால் தான் நாடி சேனலை ஓப்பன் பண்ண முடியும். அது நீங்கள் உங்களுக்கு இப்போ என்னென்ன இடகலை பிங்கலை சுசுமுனா இடகலையை நீங்கள் ஓப்பன் பண்ணான்னா உங்களுக்கு என்னது பணம் வரும்னு ஒரு சீக்ரெட்டு யோகாவில் இருக்குது. இப்போ பணம் அப்போ அதுக்கு வேண்டியாவது படிக்கணும். பிங்கலில் பிங்கலை வந்து மூலாதாரம் ப்ளஸ் பிங்கலை ஆக்டிவேட் பண்ணால் நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் பலிக்கும். என்னது மந்திரம்? அப்போ சும்மா சொல்லிட்டு இருந்தால் பலிக்குமா? இதை சொன்னால் கேரளாவில் வந்து நிறைய பூஜாரிகள் என்ன படிக்கணும். அதாக பாருங்கள் அவங்க நல்ல என்னோட உடனே பிடிச்சி உடனே படிக்க வராங்க. பூஜாரிகள் சொல்லிட்டா நீங்கள் சொன்னீங்களே மந்திரம் பலிக்கணும்னா மூலாதாரம் அபானன் வந்து பிங்கல் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அது உடனே அவங்க வர்றாங்க. அப்போ மந்திர சித்தி வந்துடுதா இது? ஏன்னா இந்த இதில் வந்து வர்மாவில் மந்திர ப்ரொட்டெக்ஷனும் ஒரு கவஜம் தேவைப்படுது. அது இப்போ பிரகாசம் குருக்கள் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ அது அங்கே வந்துடுதா? சுசும்னா ஓப்பன் ஆனால் தான் தெய்வீக சக்தியும் சிவா எனர்ஜி உங்கள் இதில் வரும். அது வந்து சுசும்னா ஓப்பன் ஆனால் வாழ்க்கை மணக்கும் சுகந்த சேகரிப்பவர். எப்படி இந்த இன்னைக்கு உள்ள மூணு நாடி பயிற்சியில் என்னவர் பண வரவு இன்க்ரீஸ் ஆகும், மந்திர சித்தி உண்டாகும், வாழ்க்கையில் மனவனதுன்னா புகழ். அப்போ இந்த நாடி சேனலில் இருக்குது, அங்கே தேவதைகள் இருக்குது, அந்த தேவதைக்கு அது இதெல்லாம் பண்ணால் தான் திறக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்படி நீங்கள் எவ்வளோ நாடி நீங்கள் திறக்குங்க உங்கள் உடம்பில் எனர்ஜி ஃப்ளோ வரும். வந்தால் தான் நீங்கள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகாது. இல்லை என்ன என்னாச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து எனர்ஜி தெப்ட்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது தெரியாமல் நீங்கள் பண்ணுறது ஒன்று. இப்படி இது காரணம் என்னாச்சுன்னா கரண்ட்டு தானே, எனர்ஜி தானே, நீங்கள் ஆஸ்ட்ரல் பாடியில் ஓடக்கூடிய எனர்ஜி. அதில் ரெண்டு கரண்ட்டு, இப்போ இந்த பயோ கரண்ட்டுன்னு இருக்குது, பயோ மேக்னட்டிசம். இது வந்து இதை பற்றி தான் யோகாவில் இப்போ வேதாத்ரி அவர்களாம் சொல்கிறது. இந்த யோகா நம்ம வர்மாவில் உள்ள இதை விட ஹையர் கரண்ட்டு, ஆஸ்ட்ரல் கரண்ட்டு. இந்த ஹாஸ்டல் கரண்ட்டு உங்களுக்கு தெரியாமல் அவருக்கு போயிட்டே இருக்குமோ உங்களுக்கு உடம்பு வீக்காகும். அப்போ உங்கள் நாடி சேனல் ஓப்பனில் இருந்தால், ஆதாரங்கள் ஓப்பனில் இருந்தால், நீங்கள் இப்போ வந்து காலையில் தியானம் பண்ணி இப்படி நைட்டெல்லாம் தியானம் பண்ணால் 100 ஆயிரும். இப்போ அவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அவர் 10 எடுத்துட்டார், 90, உடனே 10 வந்துடும். அப்போ வர்மணி முதல்ல இதெல்லாம் படிக்கணும். இல்லை என்ன அவன் வயசாகி சீக்கிரம் இல்லை செத்து போவான், வர்மணியில் சீக்கிரம் செத்துறான். அப்போ இது சிவயோகாவில் எல்லாம் இருக்குது, அதனால தான் சொன்னால் சிவயோகி தான் வர்மம் ஹேண்டில் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க கொடுக்க உச்சி வெளியாட்டும் சக்கரங்களும் இழுத்தெடுக்கும். அப்போ சக்கரம் என்ன இழுத்தெடுக்கிறது? என்னது இந்த நாடி சேனல் ஓப்பன் பண்ணால் இட பிங்கலை சுஷ்மா ஏன் என்ன சிவகலை சக்திகலை பிராணக்கலை மூணு இதில் தான் இந்த இருக்குது. இப்போ புரியுதா? சிவகலை வந்து என்னது பிங்கலையில் இருக்குது, இடகலையில் வந்து சக்தி சக்திகலை, அடுத்தது பிராணக்கலை சுழுமுனையில் இருக்குது. அந்த இருந்த 4-4 12 படுவர்மம் வருது. இந்த 12 படுவர்மத்தில் ஒரு 8 தொங்க விட்டால் தான் 196-108 வருது. அப்போ அதுக்கு தான் நான் முதல்ல உங்களுக்கு இந்த 3 சாலம் ஓப்பன் பண்ண இது முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். அப்போ உங்கள் எனர்ஜி லெவல் இப்போ நீங்கள் உங்கள் முகத்தை ஃபோட்டோ எடுத்துருங்க சார். இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில் எடுக்க வேண்டாம், உங்கள் செல்லில் எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு 1 மாதம் கழித்து ஃபோட்டோ எடுத்தால் உங்கள் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோ முகத்திலே தெரியும்.